சியர்ஸ் ஃப்ரம் சரகோபீடியா. பிராண்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசிக் ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லணும். டச் வார்த்தை தான் பிராண்டி. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ன்டு ஒயின் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த திராட்சை ஜூஸை ஓக் அந்த பேரல்ல அவங்க வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சிருந்தாங்க, ஏஜிங்காக வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணதான் பிராண்டி. உலக உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ட்ரிங்க் அப்படின்னா அது வந்து பிராண்டியும் அதில் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு வர மார்க்கெட்டில் மூணு விதமான பிராண்டி இருக்குது. கிரேப் பிராண்டி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பிராண்டி, அதுக்கப்புறம் போமேஸ் பிராண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிரேப் பிராண்டி தான். ஸோ இப்படி அவங்க வந்து ஏஜிங் பண்ணும்போது அந்த ஓக் கேஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரமல் அது எல்லாமே தான் அதுக்கு ஒரு பெக்குலியரான கலரும் ஒரு பெக்குலியரான ஒரு டேஸ்ட்டும் வந்து கொடுக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் பிராண்டி பிராண்ட்ஸ் நான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அவைலபிளாக இருக்குது. அஞ்சாவது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் அட்மிரல் அப்படிங்கிற ஒரு பிராண்டி. இது வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் லெவலில் இருக்குது. இது வந்து புகழ்பெற்ற அந்த ரேடிகோ கைட்டான் அப்படிங்கிற அந்த டெல்லி பேஸ்ட் லிக்கர் கம்பெனியுடையது. நாலாவது நம்ம லிஸ்ட்ல இட்டாலியன்ல உள்ள டெரர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இவங்க வந்து இட்டாலியில் உள்ள மிலன் நகரத்தில் அவங்க வந்து அந்த கிரேப்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ஃப்ரூட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அந்த ஓக் கேஸ்க்கு அது எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிரேப்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹை குவாலிட்டி கிரேப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து அதில் ஃபைனலாக ஒரு கிளாசிக்கான ஒரு கேரமல் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு யூனிக்கான ஒரு பெக்குலியர் ஃப்ளேவர் வந்து கொடுக்குது. இந்த டெரர் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேவரேட்டாக போயிட்டு இருக்கு. மூணாவது நம்ம லிஸ்ட்டில் ஹனிபி. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது யுனைடெட் ஸ்பிரிட்ஸுடைய ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் பிராண்ட் தான் ஹனிபி. இது எதுக்கு அப்படின்னா இதனுடைய ஸ்மூத்னஸ் அதுக்கப்புறம் டேஸ்ட் இது எல்லாத்துக்குமே தான் பயங்கரமான ஒரு ப்ரிஃபர்டு சாய்ஸாக வந்து இருக்கு. பெங்களூர்ல இது வந்து அந்த கர்நாடகா ரீஜனில் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது போக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்டி அப்படின்னு தான் வந்து மார்க்கெட்ல வந்து சேல் ஆகுது. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி. பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கும் இதனுடைய காஸ்ட். அதுக்காக தான் இது வந்து செகண்ட் லிஸ்ட்ல இல்ல மாறா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இந்த பிராண்டில வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்டான ஒரு கிக் வந்து இந்த பிராண்டில தான் இருக்கு. இதனுடைய ஒரு ஹேங் ஓவர் எஃபெக்ட் வந்து எந்த ஒரு ஹெட் ஏக் எதுவுமே வந்து கொடுக்காது. அது போக ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கிறதுனால இந்த மேன்ஷன் ஹவுஸ் வந்து நிறைய பேரால ப்ரிஃபர் பண்ணப்படுது. ஸோ நம்பர் ஒன் ஸ்பாட் எது அப்படின்னா இன்னைக்கு வர மார்க்கெட்ல ராஜாவா இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ் நம்பர் ஒன் பிராண்டி. புகழ்பெற்ற மெக்டொனால்ட்ஸ் பிராண்டுடையது. இதனுடைய அந்த நோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த அரோமா அந்த ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டும் பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டியை வந்து இந்தியன் மார்க்கெட்ல இதுக்கு வந்து இருக்கு. இதனுடைய மார்க்கெட் ஷேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 51%. ஸோ 51% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிராண்டி அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பிராண்டி சாப்பிட்றவங்கல மூணு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா மெக்டொனால்ட்ஸ் நம்பர் ஒன் பிராண்டி வந்து சாப்பிடுறாரு. இந்த மெக்டொனால்ட்ஸ் நம்பர் ஒன் பிராண்டி வந்து 1960 லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆனதுல இருந்து இதுதான் வந்து நம்பர் ஒன் செல்லிங்கா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியிலிருந்து அந்த தயாரிக்கப்பட்ட அந்த டெரரையே இது வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு வர அன்டிஸ்பியூட்டட் கிங்காக இருக்கு. ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் பிராண்டி பிராண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மெக்டொனால்ட்ஸ் நம்பர் ஒன் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உலகத்திலேயே அதிகமாக சேல் பண்ணக்கூடிய பிராண்டியும் இந்த மெக்டொனால்ட்ஸ் நம்பர் ஒன் பிராண்டி தான். சியர்ஸ். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஃபேவரட் ட்ரிங்க் பற்றின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.